Hi friends, welcome back to Chennai Motte Madi Kori Valarpu. நம்ம இப்ப பார்த்துட்டு இருக்குது முயல் பத்தின वीडियोस நிறைய முயல் वीडियोस வந்து போட்டுட்டு இருக்கறேன். முயல் குட்டிக்கு என்னென்ன ஃபுட் தரணும் அதே ஃபுட் தான் வந்து பெரிய முயலுக்கும் கொடுக்கலாம். இருந்தாலும் குட்டி முயலுக்கு வந்து நம்ம கொடுக்கிற ஃபுட் ரொம்ப முக்கியமானது. அதாவது வந்து முயல் குட்டிகள் பாத்தீங்கன்னா பிறந்ததில இருந்து தாய் முயல் கிட்ட இருந்து பால் குடிச்சிட்டு இருக்கோம். ஒரு அவங்க பிறந்து ஒரு 11 நாள் வந்து கண் மூடி தான் இருக்கும். அது வரைக்கும் வந்து நம்ம தான் ஃபுல்லா கேர் எடுத்துட்டு தாய் முயல் கிட்ட குட்டி முயல் வந்து பால் குடிக்க எடுத்து விட்டுட்டு இருக்கணும். ஒரு 11 நாள் பாத்தீங்கன்னா கொஞ்சம் கொஞ்சமா தான் வந்து முயல் குட்டிகள் கண் வந்து ஸ்லோவா தான் தரக்கும். அதாவது ஒவ்வொரு நாளா ஆகும்போது கண் கொஞ்சம் கொஞ்சமா தரக்கும். சோ உங்களுக்கு முயல் வந்து நல்லா கண் திறந்ததுக்கு அப்புறமா நம்ம பசுந்தீவனம் கொடுக்க ஆரம்பிக்கலாம். பசுந்தீவனம் பாத்தீங்கன்னா சில முயல் குட்டிகள் பாத்தீங்கன்னா தாய்ப்பால் குடிக்கிறத குறைச்சுக்கும், இல்லனா தாய் முயல் வந்து பால் குடிக்கிறத குறைச்சுக்கும், இல்ல தாய் முயல் இல்லாத முயல் குட்டிகள் இருக்கும் இல்லையா அவங்களுக்கு கண் திறந்ததுக்கு அப்புறமா எப்படி அதாவது ஒரு 11 நாளுக்கு அப்புறமா எப்படி பசுந்தீவனம் கொடுக்கிறதுன்னு பார்க்கலாம். அதுக்கு பாத்தீங்கன்னா நம்ம வீட்ல இருக்கிற செடிகள் அதெல்லாம் வந்து கொடுக்கலாம். அதுல என்னென்ன செடி கொடுக்கலாம் முயல் சாப்பிடுறதுக்குன்னு பார்க்க போறோம். இப்போ நீங்க பார்த்துட்டு இருக்குது கோயம்புத்தூர்ல இருக்கிற எங்க அக்கா வீட்ல இருக்கிற முயல் குட்டிகள். இப்போ இந்த முயல் குட்டிகளுக்கு இருக்கிற தாய் முயல் வந்து இறந்துருச்சு. முயல் குட்டிகளுக்கு வந்து ஒரு 20 நாள் ஆயிடுச்சு, 20 நாளுக்கு மேல ஆயிடுச்சு. முயல் குட்டிகள் நல்லாவே கண் திறந்துட்டாங்க. திடீர்னு தாய் முயல் இறந்துட்டாலும் இவங்களுக்கு வந்து இப்போ கண் திறந்ததுனால பிரச்சனை இல்லை, பசுந்தீவனம் வந்து சாப்பிட்டுக்கிறாங்க. ஸோ வீட்டில் இருக்கிற பசுந்தீவனம் தான் இப்போ கொடுத்து வளர்க்குறாங்க. அந்த வீடியோஸ் தான் நான் உங்களுக்கு டெய்லி வந்து அவங்க எடுக்கிற ஒவ்வொரு ஃபுட்டையும் தனித்தனி வீடியோஸாக வந்து நான் போட்டுட்ருக்குறேன். ஸோ முயல் குட்டி வளர்க்குறவங்களுக்கு தாய் முயல் இல்லைனாலும் இல்லை ஒரு கண் நல்லா திறந்த இப்போ இந்த 20 நாளைக்கு மேலான முயல் குட்டிகளுக்கு என்ன தீவனம் கொடுக்கலான்னு பார்க்கலாம். என்னென்ன தீவனம்னு பார்த்தீங்கன்னா வீட்டில் இருக்கிற முருங்கைக்கீரை கொடுக்கலாம். முயல் குட்டிகளுக்கு வந்து நல்ல கால்சியம் சத்து கிடைக்கும். ஸோ பசுந்தீவனம் வந்து ரொம்பவே முக்கியம் முயல் குட்டிகளுக்கு. நீங்கள் வீட்டில் இருக்கிற முருங்கைக்கீரை கொடுக்கலாம். அப்புறம் அகத்திக்கீரை, அப்புறம் முடக்கத்தாங்கீரை, பலக்கீரை. ஸோ நான் இங்கே எல்லாமே போட்டிருக்கிறேன். அப்புறம் புல், கேரட் வந்து துருவி கொடுக்கலாம். ஸோ இதெல்லாம் பார்த்திங்கன்னா முயல் குட்டிகளுக்கு சாப்பிட்றதுக்கு ஈஸியாக இருக்கும். அவங்களுக்கு பார்த்திங்கன்னா குட்டி குட்டியாக பல் இருக்குது, அதனால் இவங்க எல்லாமே கடிச்சு கடிச்சு சாப்பிட்டுக்கிறாங்க. அதே போல் முட்டைகோஸு நீங்கள் அப்படியே வாங்கி வச்சிட்டிங்கன்னா அவங்களே வந்து ஃபுல்லாக சாப்பிட்டு க்ளீன் பண்ணிடுவாங்க, அந்த அளவுக்கு சாப்பிட்றாங்க. இதெல்லாம் பார்த்தீங்கன்னா 20 நாளைக்கு மேலே அதாவது 21 நாள் 22 நாள் ஆன முயல் குட்டிகள் தான். ஸோ இவங்களுக்கெல்லாம் வந்து பசுந்தீவனம் தாராளமாக கொடுக்கலாம், ஒன்றுமே ஆகாது. இப்போ எங்கள் அக்கா வந்து இந்த முயல் குட்டிகளுக்கு என்னென்ன தீவனம் கொடுத்துருக்குறாங்கன்னா கற்பூரவள்ளி. கற்பூரவள்ளி வந்து சளி பிடிக்காமல் இருக்கும். ஸோ அதனால் வந்து வாரத்துக்கு ஒரு நாள் வந்து கற்பூரவள்ளி இலை, அதுக்கப்புறம் தூதுவலை. தூதுவலை செடிலாம் நீங்கள் பார்த்துருப்பீங்க மாடி தோட்டத்தில். ஸோ தூதுவலை, அதுக்கப்புறம் முருங்கைக்கீரை, அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா முடக்கத்தாங்கீரை. இது போல் வந்து நீங்கள் பசுந்தீவனம் வந்து நிறைய கொடுக்கலாம். அது போக நீங்கள் வந்து முயல் குட்டிகளுக்கு ஃப்ரூட்ஸ் நம்ம என்ன கொடுக்க போகிறோம் பழங்கள் பார்த்தீங்கன்னா வாழைப்பழம் கொடுக்கலாம், ஆப்பிள் கொடுக்கலாம். இதெல்லாம் பார்த்தீங்கன்னா கொஞ்சம் கொஞ்சம் கட் பண்ணி கொடுக்கலாம். புல், அதுக்கு போக கேரட், அப்புறம் கேபேஜ், அதுக்கப்புறம் கேபேஜ் லீஃப் எல்லாமே கொடுக்கலாம். முயல் குட்டிகள் வந்து நல்லா சாப்பிட்டுக்குது. அதுக்கான வீடியோஸ் தான் உங்களுக்கு தனித்தனியாக போஸ்ட் ஆகிருக்கு. ஸோ தாய் முயல் இல்லாத முயல் குட்டிகளுக்கு நம்ம இந்த மாதிரி தீவனம் கொடுத்துக்கலாம். சென்னையில் வளர்க்க எந்த முயல் வளர்க்கலான்னு கேட்டிருந்தீங்க. சென்னைன்னு இல்லை, எல்லா இடத்துலையும் வந்து நம்ம எல்லா முயலுமே வளர்க்கலாம். ஆனால் அவங்களுக்கு கொடுக்குற உணவு வந்து கரெக்டாக கொடுத்துட்டோன்னா முயல் குட்டிகளுக்கு எந்த ஆபத்துமே இருக்காது. ஸோ இந்த முயல் குட்டிகள் வீடியோஸ் உங்களுக்கு பிடிச்சிருந்தா மறக்காமல் நம்ம வீடியோஸ் ஒரு லைக் போடுங்கள், நம்ம சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணி பாருங்கள். உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் யாராவது முயல் வளர்க்குறாங்கன்னா அவங்களுக்கு இந்த வீடியோ ஷேர் பண்ணுங்கள். இது மெயினாக பார்த்தீங்கன்னா 20 டேஸ்க்கு மேலான முயல் குட்டிகளுக்கான வீடியோ. அது இல்லாமல் தாய் முயல் இல்லாத முயல் குட்டிகளை காப்பாற்றுறது எப்படின்னு இந்த வீடியோ பார்த்து நீங்கள் எடுத்துக்கலாம். ஏன்னா இப்போதைக்கு இந்த முயல் குட்டிகளுக்கு வந்து தாய் முயல் கிடையாது. இப்போ தாய் முயல்கிட்டருந்து பால் குடிக்கிற எதுவும் இல்லைனாலும் இவங்க ஃபுல்லாகவே பசுந்தீவனம் சாப்பிட்டுட்டு இருக்கிறாங்க. இப்போ நீங்கள் சாப்பிட்றது பார்த்தீங்கன்னா முருங்கைக்கீரை. ஸோ நல்லாவே எல்லாமே சாப்பிட்றாங்க. புல் வந்து இவங்களுக்கு எப்பயுமே கொடுத்துட்டே இருக்கணும். அதே போல் முட்டைகோஸு, கேரட்டு, மீதி எக்ஸ்ட்ரா இந்த லீஃப்லாம் நீங்கள் வந்து கிடைக்கிறது கொடுக்கலாம். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இந்த வீடியோ வந்து ஃபுல்லாக ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள். இந்த வீடியோ பிடிச்சா எப்போ நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் எல்லாருக்கும் ஷேர் பண்ணுங்கள். தேங்க்யூ, பை பை. இன்னும் உங்களுக்கு முயல் பற்றின வீடியோஸ் வந்துகிட்டே இருக்கும். உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள். இன்னும் வேறு ஏதாவது டவுட்ஸ்னால் கமெண்ட் பாக்ஸில் சென்ட் பண்ணுங்கள். தேங்க்யூ, பை பை.